Hello friends, welcome back to my channel Gooms Uploads. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிலர் வந்து ஸ்கின் வைட்னிங்க்கு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு நான் என்ன சோப் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பாத் பவுடர் நானே ப்ரிப்பேர் பண்ணுறது தாங்க வந்து நான் போட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுறது. அது என்னென்ன அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ரெண்டு கை அளவுக்கு எடுத்திருக்கேன் மொத்தமாக சேர்த்து. அதுக்கப்புறம் வேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா இதழ்கள், பன்னீர் ரோஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 சந்தனம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்கால் கிராம், அதாவது கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கிராம் சொல்லுவாங்களா பச்சை பயிறு, அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல்ஸ், ஒரு பழத்தோட ஆரஞ்சோட தோலை வந்து நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. இதுவும் 3-4 நாள் எல்லாத்தையுமே வந்து வெயிலில் வச்சு காய வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு. இது வந்து நல்லா வந்து வெயிலில் காய வைங்க, இது அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது. அதுக்கப்புறம் புலாங்கிழங்குன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த வெட்டி வேரும் புலாங்கிழங்கும் வந்து ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கிட்டு அதையும் நல்லா வெயிலில் காய வைங்க. இப்போது அந்த புலாங்கிழங்கும் வெட்டி வேரும் இடித்து போடணும். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் மிக்சி ஜாரில் மசியாதுன்றதுக்காக நான் வந்து உரல் மாதிரி ஒரு சின்ன இது எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இடிச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இடிப்பட்டுரும் 1/5. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போடுறப்போ அது நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். அதனால தான் இப்படி இடித்து எடுத்திருக்கேன். இந்த புலாங்கிழங்கு பார்த்திங்கன்னா எதுக்கு நல்லதுன்னா, உடம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணத்தோடு வச்சுருக்கும். நம்மளுக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து சோப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தோன்னா வேர்வை ஸ்மெல் எடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி வேர்வை ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த புலாங்கிழங்கு, அதாவது வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க இதை, பார்த்திங்கன்னா வெட்டி வேர் எடுத்திருக்கேன். இதையும் வந்து அந்த உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க நல்லா. இதோட தன்மை பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். அதனால தான் இந்த வெட்டி வேர் இதில் சேர்க்குறோம். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். இது வந்து இதுவும் வந்து ஒரு நறுமண பொருளாக தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த ஹெர்பல் பவுடரில். இப்போ வந்து புலாங்கிழங்கை வந்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெட்டி வேர், இதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பவுடர் பண்ணி தாங்க கலக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துடாதீங்க. ஏன்னா ஒரு சிலது நல்லா அரையும், ஒரு சிலது சரியாக அரையாது. இப்போ பாருங்கள் வெட்டி வேர் வந்து இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கலக்கணும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன இந்த ஆவாரம் பூ, வேப்பிலை, அதுக்கப்புறம் ரோஜா இதழ், இது 3 வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரோஜா வந்து நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது, ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம் எப்போவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்பிலை ஆட் பண்ணுறோம். வேப்பிலையோட தன்மை என்ன, நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வராமல் இது வந்து நம்மளை பாதுகாக்குது. நெக்ஸ்ட்டு ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கலரை வந்து கொடுக்கும். அதாவது ஸ்கின்ல வந்து ஈவன் டோனாக வச்சுருக்கோம். ஃபேஸ்லேருந்து பாடி ஃபுல்லாகவே வந்து ஒரே கலராக வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன அந்த கடலைப்பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பேசிக்காகவே நம்ம கடலை மாவு ஃபேஸ்க்கு போடுவோம் இல்லையா, அதுதான் அது. வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல சாஃப்ட் ஸ்கின்னை கொடுக்குறது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு பீல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். இது வந்து சந்தனம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தோலில் வந்து வரக்கூடிய சரும நோய்களை வந்து தடுக்குது, வேர்க்குரு வராமலையும் பாதுகாக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவும் வந்து நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கிட்டோம். இதில் ஆரஞ்சு பீல் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தை வந்து நல்லா பளபளன்னும், ஸ்கின் டோனை வந்து நல்லா நரிஷ்மெண்ட்டாகவும் வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புலாங்கிழங்கு, இதை வந்து இதோட ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட பொடி எல்லாமே வந்து அதோட தன்மைகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பளபளன்னு ஆக்குங்க. நீங்கள் இதை போட்டு மட்டுமே குளிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெட்டி வேர் அரைச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நல்லா கலரணும்.
அப்போதான் அதோட தன்மை வந்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், அவ்வளோ வந்து ஸ்கின் வந்து குளிச்சுட்டு வரப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை குளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சோப்பு தான் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு வாட்டி ரஃப் பண்ணிவிட்டு ஸ்கின்ல வந்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லோ இல்லை வேர்வை ஸ்மெல்லோ எதுவுமே வராது, நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க, ஒரு ஸ்பூனோ இல்லை கையிலையோ வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ செஞ்சுருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ அதில் மீதியை வந்து துகள் துகளாக வரும் இல்லையா, அதை வந்து இன்னொரு வாட்டி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி அந்த வந்து இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தான் ஜலிக்கிறது, ஏன்னா இதில் வந்து வெட்டி வேறு இதெல்லாம் வந்து சரியாக அறப்பட்டிருக்காது. அதை நல்லா ஜலிச்சு எடுக்கிறப்போ நம்ம ஸ்கின்ல தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இது ஒரு ஸ்க்ரப் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன், அதாவது ஸ்க்ரப்பு பதத்துக்கு நம்மளுக்கு நர நரன்னு இருக்கணுன்றதுனால ஸ்கின்ல அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபைனாக வேணும்னா இன்னும் நல்லா வந்து ஓட்டி எடுத்துக்கோங்க. இது பாருங்க, நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ செகண்ட் அந்த மீந்தது இல்லையா, அதை வந்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணால் பாருங்க இவ்வளோ பவுடர் வருது. ஸோ அதையும் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ஹெர்பல் ப்ராடக்டாக நம்மளே நம்ம வீட்டில் செஞ்சு குளிக்கிறப்போ அதோட தன்மையே வந்து ஸ்பெஷல் தாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ஃபேஸ்லாம் அலர்ஜி ஆகிடும், அதனால் நான் பவுடர் கூட யூஸ் பண்ணால் எனக்கு அலர்ஜி ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் நான் சொன்ன எல்லாத்தோட இது தன்மையும் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் வந்து ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணுறப்போ அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து இதுக்கு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டர் இல்லைனா பன்னீர் இல்லைனா தண்ணியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணி குளிக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நான் பாப்பாக்கும் போட்டு குளிப்பாட்டுறதுனால வந்து அவளுக்கும் நல்லா வந்து ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்குது. எனக்கே இது போட்டு குளிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு போடுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய போன வாட்டி அரைச்ச பவுடர் வந்து காலி ஆகிடுச்சு, இந்த டைம் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண மறுபடியும். ஸோ அதை உங்களோட சின்னதாக ஷேர் பண்ணலாம், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேரும் புலாங்கழுங்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராகவும் கிடைக்குது, நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து நான் தலை வாரிட்டு வெறும் சிம்பிளாக பொட்டு வச்சுட்டு இருக்கேன், என் ஃபேஸ் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிள் ஹோம்மேட் ஹெர்பல் பாத் பவுடரை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.